நீதிமன்றம் மற்றும் காவல்துறை குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹெச் ராஜா நிபந்தனையின்றி மன்னிப்பு கோரியதை அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் விநாயகர் ஊர்வலத்தின் போது நீதிமன்றம் மற்றும் காவல்துறை குறித்து பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் பி டி செல்வம், நிர்மல்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றத்தில் ஆஜரான ஹெச் ராஜா மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் நீதிமன்றம் குறித்து உள்நோக்கத்துடன் எதுவும் பேசவில்லை என்றும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டதாகவும் கூறியிருந்தார். மேலும் அதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஹெச் ராஜா மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்தனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.